கோயிலுக்கு வேற ஏதாவது வழி இருக்கான்னு முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. அத்தை போலாம், லேட் பண்ற ஒவ்வொரு நிமிஷமும் அவ பஞ்சா பறந்துருவா. வெனிலா இன்னும் வரலையா? அவங்க இனிமேதான் வருவாங்க. ஸ்வேதா, இந்த கோயிலுக்கு ஒரு வழிதான் இருக்கு, அதுவும் நாம வந்த வழி மட்டும்தான். அத்தை, கோயிலுக்கு இருக்கிறது ஒரே ஒரு வழி. இந்த நிமிஷம் வரைக்கும் வெனிலா கோயிலுக்குள்ள வரல, அதனால அவ கோயிலுக்குள்ள வந்து அன்னதானம் பண்ணி முடிச்சு கூட்டிட்டு போற அளவுக்கு எனக்கு பொறுமை இல்ல. வெளியில நின்னு அவ வந்த உடனே கோழி அமுக்கிற மாதிரி அவளை அமுக்கணும். அவளை ஒரு துளி கூட அசை விடக்கூடாது. இல்லனா அவ பாட்டுக்கு வந்து தாலி காணிக்க அன்னதானம் பண்ணிக்கிட்டே இருப்பா. கூட்டம் சேர்ந்துரும், நாம அவளை பாதையில கூட்டிட்டு போக முடியாது. இதுவும் நல்ல ஐடியா தான். சரி சரி வாங்க, லேட் ஆயிட போது. சார், இளநீ சார். சொல்லக்கூடாது. கூட வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ஐயோ கடவுளே, எப்படியாவது மாமாவை கோயிலுக்கு கூட்டிட்டு போயிடணுமே. சார், நீங்க தப்பா நினைக்கலன்னா ஒரு விஷயம் சொல்லுவேன். நான் தப்பா நினைக்காத மாதிரி ஒரு விஷயத்த நீ சொல்லு. இல்ல சார், பக்கத்துல ஒரு அம்மன் கோயில் இருக்கு, அங்க பௌர்ணமி நாள்ல தாலி காணிக்க பண்றது, அன்னதானம் பண்றது, இதெல்லாமே ரொம்ப விசேஷமா நடக்கும். இவ்வளவு தூரம் வந்துட்டோமே, அந்த கோவில் வரைக்கும் போயிட்டு வந்துடலாமான்னு உங்களை கேட்கலாமேன்னு பார்த்தேன் சார். இந்த பார்வை கோளாறு சம்பந்தப்பட்ட வியாதிக்கு கூட அந்த அம்மனை கும்பிட்டா உடனே தீர்வு கிடைக்கும்னு சொன்னாங்க சார். எனக்கு வர வர நீ யாருன்றதே சந்தேகமா இருக்கு. சார், ஏன் சார் அப்படி சொல்றீங்க? நீ பையனா இல்ல பொண்ணா? ஏன்னா எப்பா பார்த்தாலும் வெண்ணிலா மாதிரியே கோவில் குளம்னு அதை பத்தியே பேசிட்டு இருக்கிறேன். நானும் இந்த விஷயத்த 120 தடவையா ரிப்பீட்டா சொல்லிட்டு இருக்கிறேன். எனக்கே போர் அடிக்குது. எனக்கு கண்ணு வந்த உடனே முதல்ல என்னோட வெண்ணிலாவை நான் பார்க்கணும், அதுக்கப்புறம் நான் ஒன்னதாண்டா பார்க்கணும். இவ்வளவு நல்ல பையனா இருக்கிறீடா. நிஜமாலுமே உன்ன மாதிரி ஒருத்தன் கூடவே இருந்தானா, அது ஒரு பணம் தான். குடிச்சாச்சு, நீ சொன்ன மாதிரி கோவிலுக்கு போயிடலாம். என்ன மன்னிச்சிடு மூத்த மாமா, வெண்ணிலாவும் நான் தான், அப்பவும் நான் தான். என்னால இந்த நிமிஷம் கூட சொல்ல முடியல. உனக்கு கண் பார்வை வர வரைக்கும் நான் சொல்லவும் விரும்பல. ஏன்னா எப்ப பார்த்தாலும் ஸ்வேதாக்கா இடுப்புல விஷ பாட்டில வச்சுக்கிட்டு பயம் பொறுத்துறாங்க. நீயும் சரி, ருத்ராவும் சரி, எந்த ஆபத்துக்குள்ளயும் மாட்டிக்க கூடாது. அதுக்காக தான் நான் நடிச்சிட்டு இருக்கேன். மருது, சுத்தி எல்லா இடத்துலயும் பாத்துக்கிட்டே இருங்க. அவ எப்படியும் நம்மள தாண்டிதான் போய் ஆகணும், அதனால விட்டுறவே கூடாது. ஸ்வேதா, என்னத்த வந்துட்டாளா? என்ன ஸ்வேதா, அவங்க எங்கேயோ வெளியில போறாங்கன்னு சொன்னா பார்த்தா கரெக்டா இந்த கோயிலுக்கே வராங்க. இந்த அப்பு மொத்தமா சொதப்பிட்டான். கரெக்டா மாமாவை கூட்டிக்கிட்டு இங்கேயே வந்துட்டான். மருது, கூப்பிடுங்க அவனை. நீங்க குரல் கொடுத்தீங்கன்னா மாமாவுக்கு கேட்டுரும். மெதுவா கூப்பிடுங்க. அப்போ கோயில் வந்தாச்சா? ஐயோ என்ன சோதனை ஆத்தா, உன் கோவிலுக்கு தாலி காணிக்க பண்ணலான்னு வந்தா கரெக்டா ஸ்வேதாக்கா, சின்ன மாமா, அத்தை எல்லாரும் இங்க நிக்கிறாங்க. டேய், உனதான்டா கேக்குறேன், வண்டி நிறுத்திட்டு கோவிலுக்கு வந்துட்டோமா? ஏய் ஏய் அப்பு,
சீக்கிரம் வா. டேய் அப்போ சார் கோயில் வந்துருச்சு சார், நீங்க கார்லயே வெயிட் பண்ணுங்க, பூஜைக்கு உள்ள சாமான் மட்டும் நான் வாங்கிட்டு வந்துடுறேன். சார் எனக்கு வர ஆத்திரத்துக்கு கொஞ்சம் பொறுமையா இருக்க. கோவில்னு பாக்குறேன், இல்லைன்னா நான் உன்னை இங்கேயே கொன்னிருப்பேன். உன்னை யார் எங்க மாமாவை கூட்டிட்டு வர சொன்னது? எதுக்காக இப்ப மாமாவை கூட்டிட்டு வந்த? சாரி மேடம், கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல. எதுக்காக கூட்டிட்டு வந்த? இல்ல மேடம், இந்த ரூட்லதான் வந்துட்டு இருந்தோம். சார் தான் திடீர்னு இங்க ஒரு கோவில் இருக்கு அங்க போலான்னு சொன்னாரு. முத்தரசன் சொன்னானா? ஆமாம் பெரியம்மா, இங்க ஒரு சன்னிதானம் இருக்கான், அங்க கண் பார்வை போனவங்க வந்தா சரியாகும், அங்க போலான்னு சொன்னாரு. அந்த வெண்ணிலா இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்கதான் தாலி காணிக்க அன்னதானம் பண்ண வரப்போறான். அவளை பிடிக்கிறதுக்காக தான் நாங்க இங்க வந்திருக்கோம். அப்படிங்களா மேடம்? வந்தது வந்துட்ட, போய் அண்ணங்கிட்ட அது இதுன்னு ஏதாவது சொல்லி அப்படியே கூட்டு போயிடு, புரியுதா? சேதா மேடம், நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. கோவில் வாசல் வரைக்கும் வந்துட்டு திரும்ப கூட்டிட்டு போனா சாருக்கு சந்தேகம் வந்துடும். அதெல்லாம் வந்தா வந்துட்டு போத, நீ ஏதாவது சொல்லி முதல்ல அவனை இங்கிருந்து கூட்டிட்டு போ. இல்ல பெரியம்மா, இந்த கோவிலுக்கு வந்தே ஆகணும்னு அடம் பிடிச்சு வந்திருக்காரு. ஏன்டா அப்படி இம்சப் பண்ற? இங்க பாரு, வெண்ணிலாவை இன்னைக்கு விட்டா இதுக்கப்புறம் பிடிக்கிறதுக்கு நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கவே கிடைக்காது. முதல்ல நீ இங்கிருந்து கிளம்பு. என்ன, நான் சொல்றது உனக்கு புரியலையா? கிளம்புன்னு சொல்றேன்ல. மேடம், நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், அது கரெக்டா இருக்கான்னு பாருங்க. என்ன? முத்தரசன் சார் எப்படியா இருந்தாலும் கண்ணால பார்க்க முடியாது, அதனால நான் பாட்டுக்கு அவரை கூட்டிட்டு போயிடுறேன் கோவிலுக்குள்ள. அந்த வெண்ணிலா வந்ததுக்கு அப்புறம் நீங்க பிடிச்சிருங்க மேடம். அந்த வெண்ணிலா வந்ததுக்கு அப்புறம் நீங்க பிடிச்சிருங்க மேடம். நீங்க அந்த வெண்ணிலாவை பிடிச்சதுக்கு அப்புறமா நான் சாரை கூட்டிட்டு வந்து கார்ல ஏத்தி கூட்டிட்டு போயிடுறேன் மேடம். இவன் சொல்றதும் சரிதா, என்ன முத்தரசனுக்கு சந்தேகம் வந்துட்டா அப்புறம் அவன் என்ன ஏதுன்னு நோண்டுவான். சரி சரி, கோயிலுக்குள்ள கூட்டிட்டு போ. ஆனா நாங்க சொல்ற நிமிஷம் வரைக்கும் நீங்க வெளியே வரக்கூடாது, புரியுதா? சரிங்க மேடம். சார் போலாம் சார். டேய் எவ்வளோ நேரம்டா, நான் அப்பு அப்புன்னு கூப்பிட்டுருக்கேன், சத்தமே காணோம். சாரி சார், சில்லறை இல்லைன்னு சொல்லி பக்கத்து கடைக்கு வாங்க போயிட்டாங்க. வாங்க சார், பத்து பத்து வாங்க சார். விட்டுறவே கூடாத விளையாடுன. நான் போய் உன்னை திட்டுவேனா?
நீ முதல்ல எப்படி வந்த அத சொல்லு. இல்ல முத்துமாமா, நீ கிளம்பி வந்ததுக்கு அப்புறமா காலண்டரை பார்த்தா இன்னைக்கு பௌர்ணமின்னு தெரிஞ்சது. அப்பதான் எனக்கு ஞாபகமே வந்துச்சு, இந்த கோவில்ல தாலி காணிக்கையும் அன்னதானமோ பண்றதுக்கு 2 மாசம் முன்னாடியே பணம் கட்டி வச்சிருந்த முத்துமாமா. அத மறந்துட்டு தலைவலின்னு படுத்துட்டேன். நல்ல வேலை இடையில ஞாபகம் வந்துச்சு. ஆமா அதான் சொன்னியே, இப்ப தலைவலி பரவாயில்ல உனக்கு? தலைவலி எல்லாம் சரியா போச்சு முத்துமாமா. அதான் அப்பு கிட்ட நீங்க எங்க இருக்கீங்கன்னு வர வழியில போன் பண்ணி கேட்டேன். பாரு, அதுக்காக போன் பேசணும்னு வண்டி நிறுத்துறான் அவன். அப்ப நீ வரன்ற விஷயம் அவனுக்கு தெரிஞ்சு எனக்கு ஒரு சர்ப்ரைஸா இருக்கணுன்றதுக்காக அப்படியே மறைச்சு நீங்க கூட்டு வந்துட்டான். படவா வரட்டும் அவன். ஏன் மூத்து மாமா திட்டுற? எனக்காக தானே அப்போ அதை பண்ணிருக்காரு. திட்டல, சும்மா விளையாட்டு. ஆனா நான் யோசிச்சுட்டே இருந்தேன், என்னடா கோவிலுக்கு தனியா போறோம் வெண்ணிலா இல்லையேன்னு. கரெக்டா நீ வந்துட்ட, சந்தோஷம். முத்துமாமா, தாலிக்கானிக்கையும் அன்னதானமோ பண்ணிடலாமா? ஏய் இரு இரு இரு, அப்போ வந்துட்டோம். பாவம், இவ்வளவு தூரம் அவன் தான் கஷ்டப்பட்டு கூட்டு வந்தான், அவன் இல்லாம எப்படி? இல்ல, பூஜைக்கு நேரமாச்சு, அப்போ வந்துருவாரு. சரி, வந்தா அவனும் வந்து பூஜை நிக்க சொல்லு. சரி முத்துமாமா. சாமி. சொல்லுமா. தாலிக்கானிக்கைக்கு பணம் கட்டியிருந்தோம் இல்லையா, அதுக்குதான் வந்திருக்கோம். தம்பதி சமேதரா ரெண்டு பேரும் சேர்ந்து கொடுங்க. முத்துமாமா சேர்ந்து கொடுக்கணுமா? தோ இங்க பொடி. நினைச்ச காரியம் நல்லபடியா நிறைவேறும். எல்லாமே அற்புதமான ஏற்பாடு, சில பேருக்கு தான் இப்படி அமையும். அன்னதானத்தை ஆரம்பிச்சிடலாமா? தாராளமா ஆரம்பிக்கலாம். பூஜை எல்லாம் முடிஞ்சது. வாங்கம்மா. வா முத்துமாமா. அவங்க சொன்ன நேரம் ஆயிடுச்சு, இப்ப வரைக்கும் அவளை காணோம். ஒருவேளை நம்மளை பார்த்து எங்கேயாவது பதுங்கிட்டானா? இல்லம்மா, அதுக்குதான் நானும் சுத்தி சுத்தி தேடிக்கிட்டு இருக்கேன். இந்த நிமிஷம் வரைக்கும் அவ எங்கேயுமே வரல. அக்கா, அன்னதானம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களா? கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கம்மா. கோயில் பிரசாதம் தீந்திர போதுமா? சீக்கிரம் போய் வாங்கிக்கோங்க. சரி. என்னத்த, கோயிலுக்குள்ள அன்னதானம் கொடுக்குறாங்கன்னு சொல்றாங்க. நம்ம முதல்ல போய் கோயிலுக்குள்ள பாத்துட்டு வந்துடலாம். வாங்க ஸ்வேதா. என்னத்த பதட்டப்பட்டு மறுபடியும் 3 பேரும் உள்ள போறது புத்திசாலித்தனமான காரியம் இல்ல. நாம 2 பேரும் மட்டும் போலாம். சரிங்கத்த. மருது, நீ இங்கே இரு. ஒருவேளை அவ வந்தான்னா மடக்கிடு. நாங்க உள்ள போய் என்ன ஏதுன்னு பாத்துட்டு வரோம். என்னத்த நடக்குது? எனக்கு அப்படியே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. பதட்டப்படாத, கொஞ்சம் பொறுமையா ஸ்வேதா. ஸ்வேதாக்காவும் அத்தையும் வராங்களே. முத்தமாமா, கோவில் குருக்கள் எதுக்கோ கூப்பிடுறாரு, நீ கொடுத்துட்டே இரு, வந்துடுற. அண்ணே, அவருக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்க. சரிம்மா. Thank you.
என்ன ஸ்வேதா, இது முத்தரச அப்போடு தானே வந்தா. இப்ப உள்ள வந்து பார்த்தா அவன் அன்னதானம் கொடுத்துட்டு இருக்கான். அப்போ வேற காணும். யார் இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணிருப்பாங்க? எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. அந்த குருக்கள் கிட்ட விசாரிங்க. குருக்களையா, இந்த அன்னதானம் பண்றாங்கல்ல, அதான் கொடுத்துருக்காள். அதுல வெளியில வெண்ணிலா முத்தரசுன்னு போட்டிருக்கு. ஆனா இங்க வெண்ணிலாவை காணும், இவர் மட்டும்தான் தனியா அன்னதானம் கொடுத்துட்டு இருக்காரு. ஐயோ, நீங்க பாக்கலையா? அன்னதானம் தொடங்கறதுக்கு முன்னாடியே நீங்க கேட்டீங்க இல்லையா? ஆமாமா, நாங்க அவங்க சொந்தக்காரங்க தான். அந்த பொண்ணு எங்க சொந்தம். அதான் அப்படியாமா? அந்த பொண்ணு இவ்வளவு நேரம் இங்கதான் இருந்துச்சு. புருஷம் பொண்டாட்டியா வந்து மாங்கல்ய காணிக்க கொடுத்தாங்க. இப்ப அவங்க அன்னதானம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. வேணும்னா நீங்க வாங்கிக்கங்க. நான் அந்த பொண்ணு வந்த உடனே சொல்லி அனுப்புறேன். கண்டிப்பா வந்திருக்காத்த. எப்படி அத்த, அவ எப்படி உள்ள வந்தா? இப்ப குழம்புறதுக்கு நேரம் இல்ல, அவளை பிடிக்கிற நேரம். கண்டிப்பா அவ கோயிலுக்குள்ளதான் இருக்கா ஸ்வேதா. நாம வரத்துக்கு முன்னாடியே அவ கோயிலுக்குள்ளார வந்து ஒளிஞ்சிட்டு இருந்திருக்கா. இல்லத்த, நாம தேடினப்போ அவ நம்ம கண்ணிலேயே தெரியலையே. சரி அத்த, நீங்க சொன்ன மாதிரி அவளை நாம தேடி பிடிக்கிறோம். சீக்கிரமா அங்க அத்த, ரெண்டு பேரும் தேடலாம். வா, அங்க போய் பாப்போம். இந்திரிடா.